Hi கைஸ் welcome பேக் to டி Social Science. Video, 11th to like to to channel, and Science. டிஎன்பிசி சயின்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க மராத்தியர்கள் லெசன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டாண்டர்ட் மராத்தியர்களில் கற்றல் நோக்கங்களில் என்ன இருக்கு அப்படின்னா மராத்தியரின் எழுச்சிக்கான காரணங்கள் அவங்களோட எழுச்சிக்கான காரணங்கள் அரசியல் நிறுவியதல் சிவாஜியோட பங்கு சிவாஜியின் பங்கு மராத்தியர்களின் அரசு நிறுவியதில் என்ன சிவாஜியின் நிர்வாக முறை பேஷ்வாவின் ஆட்சியும் நிர்வாகமும் தமிழ்நாட்டில் மராத்தியரின் குறிப்பாக இரண்டாம் சரபோஜியின் பங்கு இதெல்லாம் இந்த லெசனில் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா முகலாயர்களோட வீழ்ச்சி மராத்தியர்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க முகலாயரோட வீழ்ச்சிக்கு மராத்தியர்கள் தான் முக்கியமான காரணம் பதினெட்டாம் நூற்றாண்டோட மத்தியில் இந்தியாவின் மையப்பகுதி வந்து மராத்திய மாமன்னர் சிவாஜியின் தலைமையில் முகலாய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ மராத்தியர்கள் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் மத் பதினெட்டாம் நூற்றாண்டுலதான் முகலாயர்களோட வீழ்ச்சி நடந்திருக்கு மராத்தியர்களோட எழுச்சி பதினெட்டாம் நூற்றாண்டுல தான் நடந்திருக்கு அது யாரோட தலைமையில நடந்துச்சு அப்படின்னா மராத்திய மன்னர் மாமன்னர் சிவாஜி நடந்திருக்கு தஞ்சாவூர் நாயக்க மன்னரின் ஆட்சி முடிவடைந்தவுடன் மராத்திய தளபதி வெங்கோஜி ஸோ மராத்திய தளபதி வெங்கோஜி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இவர் யார் அப்புடின்னா தமிழ்நாட்டில் மராத்தியர்களோட ஆட்சியை எழுச்சி பெற்றவர் தான் இந்த வெங்கோஜி இந்த வெங்கோஜி யார் அப்புடின்னா தஞ்சாவூர் நாயக்க மன்னரின் ஆட்சி நாயக்கர்களோட ஆட்சி தஞ்சாவூரில் முடிஞ்ச ஒட்டி மராத்தியர்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியது யார் அப்புடின்னா இவர் தான் வெங்கோஜி தான் ஸோ ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஸோ இந்த வருஷம் வந்து சிவாஜி சன தத் சத்ரபதியாக பிரகடப்படுத்திக்கிட்ட வருஷம்தான் இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு தஞ்சாவூரில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலில் தொடங்கி ஆட்சி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கு ஸோ இரண்டாம் இரண்டாவது சரபோஜி மன்னர் மரணம் வரை நீடித்தது ஸோ கடைசியாக யார் ஆண்டிருக்கா தஞ்சாவூர் அப்படின்னா இரண்டாம் சரபோஜி மன்னர் ஸோ தமிழகத்தில் மராத்தியர் ஆட்சி ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி நாலில் தொடங்கி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நடந்திருக்கு இதில் கடைசி மன்னர் யாராக இருந்திருக்காரு இரண்டாம் சரபோஜி ஸோ மராத்தியர்களோட ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவியது யார் அப்படின்னா வெங்கோஜி ஸோ இப்போ மராத்தியரோட பொதுவான எழுச்சிக்கான காரணங்கள்லாம் பார்க்க போகிறோம் மராத்தியர் வாழ்ந்த குறுகலான நிலப்பகுதி கொங்கணம் ஸோ மராத்தியர்களோட பிளேஸ் என்ன கொங்கணம் அந்த மாவட்டம் பேர் கொங்கணம் அங்கே தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க இது எப்படி இருக்குன்னா கரடு முரடா மலைகளா இருக்குமா செங்குத்தான மலைகள் எளிதில அந்த இடத்த வந்து சமவெளியில் வாழ்ந்தவங்களால எழுதலாம் அந்த இடத்த அணுக முடியாது ஸோ இந்த மலைப்பகுதியில் அவங்க வாழ்ந்திருக்காங்க பாமினி சுல்தான்களின் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மராத்தியர்கள் செயல்பட்டிருக்காங்க ஸோ பாமினி சுல்தான்கள் கீழே மராத்தியர்கள் எப்படி எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா விஸ்வாசம் வீரம் ஒழுக்கம் சுதந்திரம் மற்றும் எதிரிகளை தாக்கும் ஆற்றல் இதன இந்த மாதிரிலாம் மராத்தியர்கள் முதன் முதல்ல பாமினி சுல்தான்களுக்கு கீழே மராத்தியர்கள் இருந்திருக்காங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா விஸ்வாசம் வீரம் ஒழுக்கம் சுதந்திரம் மற்றும் தந்திரம் மற்றும் எதிரிகளை தாக்கும் ஆற்றல் இப்படி எல்லாம் மராத்தியர்கள் பாமினி சுல்தான்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் இருந்திருக்காங்க சிவாஜியோட காலத்துக்கு அப்புறம் தான் மராத்தியர்கள் வந்து எழுச்சி பெறவே ஆரம்பித்தாங்க ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க சிவாஜியோட மறைவுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அகமது நகர் கோல்கொண்டா பிடார் பெரார் இதெல்லாம் மறுபடியும் சுல்தான்களுக்கு கீழே வந்துடுச்சு ஸோ இது எல்லாத்தையும் இந்த இடத்துல இருக்க கோட்டைகள் எல்லாத்தையும் சிவாஜி வந்து கைப்பற்றியிருப்பார் அது என்ன அப்படிங்கிறது இந்த லெசனை நாம் பார்க்க போகிறோம் வலிமை மிகுந்த காலாட்படை ஸோ இந்த காலாட்படைங்கிறது சமவெளி பகுதிகளில் உதவலை காலாட்படை எதுக்கு அப்படின்னா குறுகலான பகுதி இந்த கொரிலா போர் முறை இந்த இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த காலாட்படை உதவிருக்கு ஸோ வலிமையான வலிமை மிகுந்த காலாட்படை ஆபத்தான ஆயுதங்களை கொண்டிருந்த முகலாய இராணுவத்துடன் டேரக்டாக ஃபைட் பண்ணாங்க கொரீலா தாக்குதல் முறை அவர்களின் வலிமையாக திகழ்ந்தது ஸோ காலாட்படை எதுக்கு கொரிலா தாக்குதல் முறையை வந்து அவங்க சூப்பராக பண்ணாங்க அதனால காலாட்படை வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மேலதிகாரிகள்லாம் இருந்திருக்காங்க மராத்தியர்களில் இவங்க எப்படி அப்படின்னா கிராம நிர்வாக குழுக்களே சம்டைம்ஸ் மத்தியில் ஆட்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கிராம நிர்வாக குழுக்களே ஒரு மைய அரசாக செயல்பட்டு செயல்படுமா இது யாருடைய பர்மிஷனோ அவங்க எதிர்பார்க்காம அவங்களே இறங்கி செய்வாங்களாம் ஸோ இதுதான் வந்து அறிமுகம் மராத்தியர்கள் அறிமுகம் வந்து கொங்கணம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ கொங்கணம்ல சிவாஜிக்கு அப்புறம் தான் மராத்தியர்களோட எழுச்சியே நடந்திருக்கு மராத்தியர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாமினி சுல்தான்களுக்குள்ள தான் வேலை பாக்குறாங்க இவங்களுக்கு காலாட்படை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு கொரில்லா போர் முறையை பின்பற்றி இருந்திருக்காங்க ஸோ நிர்வாகம் நிர்வாகம் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு இதெல்லாம் அறிமுகத்தில் மேலோட்டமாக கொடுத்துட்டாங்க ஸோ பக்தி இயக்கமும் அதன் தாக்கமும் மராத்தியர் காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பக்தி இயக்கத்தை வழிநடத்தி சென்றவங்க யார் அப்புன்னா துக்காராம் ராம்தாஸ் மற்றும் ஏகநாதர் இவங்க மூணு பேரும் வந்து மராத்தியர்களோட காலத்தில் பக்தி இயக்கத்தை நடத்திவங்க யார் அப்புடின்னா துக்காராம் ராம்தாஸ் மற்றும் ஏகநாதர் துக்காராம் ராம்தாஸ் மற்றும் இவங்க மராத்தி மொழியிலேயே வந்து அவங்களுடைய பாடல்களை எழுதி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்காங்க என்ன நடந்துச்சு மக்களிடையே பிணைப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த பக்தி பாடல்கள் அதுல குறிப்பா வந்து துக்காராம் ஏக்நாதர் மற்றும் ராம்தாஸ் வந்து துக்காரா விட்டுட்டு ஏக்நாதர் மற்றும் ராம்தாஸ் வந்து சிவாஜி மேலே ஒரு தனி பற்று கொண்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம செவன்த்தில் பார்த்தோம் ஸோ மராத்திய நாட்டில் மத எழுச்சி அப்படின்னா இந்த பக்தி இயக்கம்னா மத எழுச்சி அப்படின்னா என்னென்னா பிராமண சமுதாயத்தை மட்டுமே சார்ந்ததாக இது அமையலை எப்படி இருக்கும் அப்படின்னா கீழ் கீழ் சமுதாயத்தினருப்பாங்கள்ல அவங்கள அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணத்தான் இந்த மத எழுச்சின்னு சொல்றாங்க அது யார் சொல்றா அப்படின்னா நீதிபதி ராணடே சொல்றாரு நீதிபதி ராணடே என்ன சொல்றாரு அப்படின்னு இந்த ஃபுல்லாக படிக்கிறேன் மராத்திய நாட்டில் மத எழுச்சி என்பது பிராமண சமுதாயம் சார்ந்ததாக இல்லை அமைப்புகள் சடங்குகள் வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை ஸோ அமைப்புகள் சடங்குகள் வகுப்பு வேறுபாடுகள் ஆகியவற்றுக்கு எதிரான தனது போராட்டத்தை அளவில் வழக்கத்தில் உள்ள கொள்கைக்கு மாறாக அமைந்த அது அமைந்தது துறவிகள் பெரும்பாலும் சமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையை சேர்ந்தவராக கூட இருந்தார்கள் அதாவது கீழ் சமுதாயத்தினராக கூட இருந்திருக்காங்க இவங்க என்னன்னா அந்த எல்லா மக்கள் கரெக்டா கரெக்டாக வந்து வச்சுக்கணும் மதத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் வந்து ஏற்றுத்தாழ்வா பார்க்க கூடாது அந்த மாதிரி மத எழுச்சி மராத்தியர் காலத்துல உண்டாயிருக்கு இதை சொன்னவர் யாருன்னா நீதிபதி ராணடே பிற காரணங்கள் என்ன அப்படின்னா சிவாஜிக்கு முன்னாடி மராத்தியர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா பிஜப்பூர் கோல்கொண்டா அரசு அந்த மாதிரி சுல்தான்கள் கிட்ட தான் பணியாற்றியிருந்திருக்காங்க ஸோ அவங்கள எல்லாத்தையும் பிஜப்பூர் கோல்கொண்டா கோட்டைகள் எல்லாத்தையும் சிவாஜி கைப்பற்றி அந்த சிதறி கிடந்த முக மராத்திய அரசர்கள் எல்லாத்தையும் சிதறி கிடந்த மராத்தியரை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு வலுவான மராத்திய அரசு உண்டு பண்ணது யார் அப்படின்னா சிவாஜி தான் சிவாஜி என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிவாஜி பிஜப்பூர் கோல்கொண்டா கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றினது அதுக்கப்புறம் அங்கங்கே சிதறி கடந்த மராத்திய அரசுகள் குறுநில அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான அரசு உண்டாக்குனது யாருனா சிவாஜி தான் ஸோ இப்போ சிவாஜி பற்றி நம்ம போகிறோம் சிவாஜி எப்போ பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழில் பிறந்தார் இது நம்ம செவன்த்லேயே பார்த்துருப்போம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் பிறந்து எண்பது வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் இவர் எந்த பகுதியில் நம்ம கொங்கணம்ங்கிறது மாவட்டம் பார்த்தோம் ஸோ அந்த மாவட்டத்தில் ப ஊர்களெலாம் இருக்கும்ல அதில் ஜுன்னார் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஷிவ்னார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்திருக்காரு ஸோ ஜுன்னார் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஷிவ்னார் அப்படிங்கிற ஒரு பகுதியில் பிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த சிவாஜி சிவாஜியோட தந்தை பேர் ஷாஜி பான்ஸ்லே அப்புறம் அவங்களோட அம்மா பெயர் ஜி ஜபாய் ஷாஜி பான்ஸ்லே மற்றும் ஜி ஜபாய் சோ இவங்க தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட ஜி ஜபாய் வந்து யாதவ குளத்தை சார்ந்தவங்க தாய் வழியில் தேவகிரியை ஆண்ட யாதவ குளத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சிவாஜி தந்தை வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மேவாரின் சிசோடியாக்களின் வழித்தோன்றல் சிசோடியாக்களின் வழித்தோன்றல் தந்தை வழியில் மேவாரோட சிசோடியாக்களின் வழித்தோன்றல் தாய் வழியில் பார்த்தீங்க அப்படின்னா தேவகிரியை ஆண்ட யாதவர்களின் வழித்தோன்றல் தான் இந்த சிவாஜி ஸோ அந் அப்போ சிவாஜி பிறந்த அந்த காலத்தில் வந்து அகமது ஷாவின் அகமது ஷாவோட அப்சீனிய அமைச்சராக முன்னாள் அடிமையாக இருந்தவர் யாருன்னா மாலிக் ஆம்பர் இந்த மாலிக் ஆம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ சிவாஜி பிறந்த காலத்தில் இவர் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா அகமது ஷா அகமது ஷாவின் அப்சீனி அமைச்சராகவும் முன்னாள் அடிமையாகவும் இருந்த மாலிகாம்பர் ஸோ முன்னாள் அடிமையாக ஃபஸ்ட்டு இருந்தார் செவன்த்லேயே இவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் எத்தியோப்பியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமை தான் இந்த மாலிகாம்பர் இந்த மாலிகாம்பர் ஃபர்ஸ்ட் யார் கூட இருந்தார் அப்படின்னா மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் கூட இருந்தவர் தான் இந்த மாலிகாம்பர் ஸோ மங்கோலியர் செங்கிஸ்கான் கூட அடிமையாக இருந்து அப்புறம் தளபதியாகி ப கலையெல்லாம் கற்றுக்கிட்டவர் தான் இந்த மாலிகாம்பர் இவர் தான் மராத்தியர்களுக்கு கலை உணர்வை ஊட்டினவர் அப்படின்னு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் ஸோ இவர் யாருக்கு வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு அகமது ஷா அப்சீனியா அப்படிங்கிறவருக்கு அடிமையாக இருந்து அமைச்சராக மாறியிருக்காரு ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூ ஆறுநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு மாலிகாம்பர் ஸோ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டுலேருந்து ஸோ நான் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு மாளிகாம்பர் மாலிகாம்பர் மறைவுக்கு பிறகு ஷாஜிபான்ஸில் என்ன பண்ணார் அப்புடின்னா அகமது நகர் அகமது நகரில் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷாஜிபான்ஸ்லேயே வேலை செஞ்சிட்ருந்தார் ஸோ அகமது நகர் வந்து முகலாயர்களோடு இணைக்கப்பட்டதுனால இப்போ ஷாஜிபான்ஸில் வந்து பிஜப்பூர் சுல்தானு கீழே வேலை இருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அகமது நகர் ல இ அகமது நகர்லேருந்தா அந்த அரசர் கூட வேலை செஞ்சிட்ருந்தாரு அரசருக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் மாளிகாம்பர் இறந்ததுக்கு அப்புறம் சுல்தானோட இணைஞ்சிருச்சு முகலாயர்களுக்கோட இந்த அகமது நகர் இணைஞ்சதுனால பிஜப்பூர் சுல்தானு கீழே ஷாஜிபான்ஸ்லேயே வேலை செஞ்சார் ஸோ மாலிகாம்பரோட வருடம் என்ன ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் மாலிகாம்பர் இருந்திருக்காரு ஸோ அட் ஸோ இந்த ஷாஜி பான்ஸ்லே வந்து இப்போ யாரு கீழே வேலை செஞ்சிட்டுருக்கா பிஜப்பூர் சுல்தானு கீழே வேலை செஞ்சிட்ருப்பாரா ஸோ அவங்க நிர்வாகம் சார்ந்த ஒரு துறையில் இருக்கறனால அவருக்கு ஒரு ஜாகீர் நிலம் ஒதுக்கியிருப்பாங்க ஜாகிர்தார் அப்படின்னு ஒரு அந்தஸ்து கொடுத்து ஒரு ஜாகீர் நிலம் ஒதுக்கி ஒதுக்கியிருப்பாங்க சிவா யார் ஷாஜி பான்ஸ்லேயோட குடும்பத்துக்கு ஸோ ஷாஜி பான்ஸ்லேயோட குடும்பத்தில் யார் இருக்கா ஜிஜாபாயும் மற்றும் சிவனும் சிவாஜியும் இருக்காங்க ஸோ ஜிஜாபாய்க்கும் சிவாஜிக்கும் அந்த ஜாகிர்தாரை நிர்வகிக்க சாஜி பான்ஸ்லேவால் யார் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் ஸோ இந்த தாதாஜி கொண்டதேவ் யார் அப்படின்னா சிவாஜி மற்றும் ஜிஜாபாயோட பாதுகாவலர் மற்றும் சிவாஜியோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த தாதாஜி கொண்டதேவ் தான் தாதாஜி கொண்டதேவ் யார் அப்படின்னா சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் ஜிஜாபாய் சிவாஜிக்கு பாதுகாவலராக இருந்தவர் அந்த ஜாகீர் நிலத்தை தாதாஜி கொண்டதேவ் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ இந்த ஜாகீர் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்கான அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் ஜாகீர்னு சொல்றாங்க இராணுவம் மற்றும் நிர்வாக சேவைகளுக்காக அங்கீகாரமாக வழங்கப்பட்ட நிலம் தான் இந்த ஜாகீர் புனாவை சுற்றி இருந்த மலைப்பாங்கான பகுதிகளில் அனுபவம் மிக்க வலிமையும் கொண்டிருந்த மாவளியை சேர்ந்த விவசாயிகள் ஸோ மாமளியை சேர்ந்த வீரர்கள்னு நம்ம செவன்த்தில் பார்த்துருப்போம் ஸோ மாவழியை சேர்ந்த வீரர்கள் தான் காலாட்படைக்கு சிவாஜிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க நம்ம பார்த்தோம் ஸோ மாவளியை சேர்ந்த விவசாயிகள் எதுல வலிமையும் வீரமும் இருந்திருக்காங்க இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் எல்லாம் அனுபவமிக்கவங்களா இருந்திருக்காங்க அவர்களின் நன்மதிப்பை பெற்றார் சிவாஜி சோ அவர்களோட நன்மதிப்பை சிவாஜி பெற்று அது மட்டும்லாமல் மத துறவிகள் பக்தி இயக்கத்தில் பார்த்தோல்லையா ராம்தாஸ் மற்றும் துக்காராம் நான் அங்கேயே சொன்னேன் ராம்தாஸ் மற்றும் துக்காராம் வந்து ஆகியோரும் சிவாஜியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் இதில் துறவி ராம்தாஸ் மற்றும் சிவாஜியை சிவாஜி வந்து ராம்தாஸை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டாரு சிவாஜி த அவருடைய குருவாக யாரை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா பக்தி இயக்கத்தை சேர்ந்த ராம்தாஸை அவருடைய குருவாக ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இராணுவ வெற்றிகள்லாம் பார்க்க போகிறோம் சிவாஜி பத்தொம்போது வயது முதல் இராணுவத்தில் ஈடுபட்டிருக்காரு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிவாஜி எத்தனாவது வயதுல வந்து இராணுவத்துல ஈடுபட ஆரம்பிச்சாரு தன்னுடைய பத்தொன்பதாவது வயதில் தன்னுடைய பத்தொன்போதாவது வயதில் இராணுவத்துல ஈடுபடுறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறில் தோர்னா கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றினார் ஸோ தோர்ணாக்கோட்டை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தோரண மாலை போட்டு வரவே அவரை இராணுவத்தில் வரவேற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ கோட்டை முதல்ல சிவாஜி கைப்பற்றின கோட்டை தோர்ணா கோட்டை எத்தனாவது வயதில் அவருடைய பத்தொம்போதாவது வயதில் என்ன ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் பர்த் டேட் பர்த் வந்து எப்போ பிறந்தது எப்போனா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் ஸோ அதுலேருந்து வருஷம் கணக்கு போட்டால் நம்மளுக்கு இந்த நாற்பத்தாறு வந்துடும் ஸோ இப்படி இப்படி வயசு வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம படித்தா இயர்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறில் தோர்ணா கோட்டையை கைப்பற்றார் யார்கிட்டருந்து பிஜப்பூர் சுல்தான் பிஜப்பூர் சுல்தான் யார் ஷாஜி பான்ஸ்லே ஓட முதலாளி ஷாஜி பான்ஸ்லே ஓட முதலாளிட்டருந்தே கோட்டையை கைப்பற்றார் தோர்ணா கோட்டையை கைப்பற்றி அதுக்கப்புறம் உடனே ராய்கர் கோட்டையும் பிஜப்பூர் சுல்தான்ட்டு வந்து கைப்பற்றார் ஸோ இந்த ராய்கர் கோட்டை ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கடைசி வரைக்கும் பார்ப்போம் ஸோ கோட்டையும் கட்டினத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் அதாவது சிவாஜிக்கு இருபது வயசு இருக்கும்போது தாதாஜி கொண்டதே வந்து இறந்துடுறாரு ஸோ இப்போ என்ன ஆகுது தாதாஜி கொண்டதேவ பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஜாகீர் நிலம் வந்து சிவாஜியோட பார்வைக்கு வந்து சிவாஜி ஃப்ரீயாக வந்து நிர்வாகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தோர்னா கோட்டை அதுக்கப்புறம் ராய்கர் கோட்டை அதுக்கப்புறம் தொடர்ந்து கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றாரு என்னென்ன கோட்டை அப்படின்னா பாராமதி இந்த புறம் புரந்தர் கொண்டானா பாராமதி இந்த புறம் புரந்தர் கொண்டானா ஸோ பாராமதி இந்த புறம் புறந்தர் கொண்டானா இதெல்லாம் ஈஸியாகவே ஞாபகிச்சுக்கலாம் பேர் ஈஸியாக தான் இருக்கு பாராமதி இந்த புறம் புறந்தர் கொண்டானா இந்த கோட்டைகள் எல்லாம் அடுத்தடுத்து கைப்பற்றாரு அதுக்கப்புறம் கல்யாண் அப்படிங்கிற ஒரு பகுதியையும் கைப்பற்றாரு ஸோ கல்யாண் பகுதியையும் மராத்தியருக்கு கைப்பற்றாங்க ஸோ மராத்தியர் படை மூலிமா சிவாஜி கைப்பற்றாரு ஸோ இதெல்லாம் யாருக்கு காண்டா இருக்கும் பிஜப்பூர் சுல்தானுக்கு காண்டா இருக்கும் ஸோ இதெல்லாம் யாரு கீழே இருக்கிற கோட்டைகள் பிஜப்பூர் சுல்தானுக்கு கீழே இருக்கிற கோட்டைகள் ஸோ பிஜப்பூர் சுல்தான் என்ன பண்றாரு அப்படின்னா சாஜி மன்சிலாகவே சிறைப்படுத்தி சிவாஜியை பயன்படுத்துகிறாரு ஸோ உங்கள் அப்பாவை நான் சிறை பண்ணிட்டேன் நீ அமைதியாக இல்லைன்னா நான் வந்து உங்கள் அப்பாவை கொன்றுவேன் அந்த மாதிரி மிரட்டுறாரு ஸோ அதனால் சிவாஜி வந்து அவருடைய அந்த படையை வந்து நிறுத்திக்கிட்டாரு இராணுவ செயல்பாட நிறுத்திக்கிட்டாரு ஸோ இந்த கோட்டைகள் எல்லாம் கைப்பற்றிருக்காரு எந்த கோட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோரணா கோட்டை அடுத்தது கோட்டை அடுத்தது பாராமதி இந்தபுரம் கோட்டை கொண்டான கோட்டை அப்புறம் கல்யாண்கிற ஒரு பகுதி இது எல்லாத்தையும் அப்புறம் பிஜப்பூர் சுல்தான் கோப்பட்டு அவங்க அப்பாவை சிறையில் வச்சதுக்கப்புறம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரோட வேலையை ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு இதுக்காக யார்கிட்ட பேசினாங்க அப்படின்னா இளவரசர் மூரத் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு இவர் யார் அப்புடின்னா முகலாயர முகலாய அரச பிரதிநிதியாக இருந்தவர் இளவரசர் மூரத் அதாவது ஷாஜகானோட மூ நாலு பசங்க இருப்பாங்க ஷாஜகானுக்கு ஷாஜகானோட ஒரு பையன்தான் மூரத் அந்த இளவரசர் மூரத் மூலயமா இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி சரி நான் இதோடக்கு இராணுவ இப்போ இதை முடிச்சுக்கிறேன் எங்கள் அப்பாவை நீ விடுதலை செய் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி நா நாற்பத்தி ஒன்பது அதாவது சிவாஜிக்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஸோ ஆயிரத்தி சில நிர்பந்தனைகளின் அடிப்படையில் பிஜப்பூர் சுல்தான் ஷாஜி பான்ஸ்லேயே விடுதலை செய்கிறாரு ஸோ இப்போ ஷாஜி பான்ஸ்லே விடுதலை ஆயிட்டாரு ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது சிவாஜிக்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல என்னாச்சு அப்படின்னா சாஜி பான்ஸ்ல இறந்துடுறாரு இப்போ சிவாஜியோட அப்பா எப்ப இறக்குறாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா சிவாஜி வந்து ஸோ அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து சிவாஜியோட முதல் கட்டம் நாம் வந்து செவன்த்தில் மூன்று கட்டங்கள் படிச்சிருப்போம் மூன்று வட்டம் படிச்சிருப்போம் சிவாஜி அதில் முதல் வட்டம் வந்து அவர் இருப பத்தொம்போது வயசில் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ரெண்டு வயசில் அவங்க அப்பாவை சிறைப்படிச்சிட்டாங்கன்னு முடிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஸோ இப்போ ஆறுன ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் அகைன் அவர் வந்து பல வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தையும் நிர்வாகத்தையும் ஒருங்கிணைப்பதில் அந்த ஃப்ரீயாக இருந்தால கொஞ்சம் காலகட்டம் ஸோ அதில் வந்து நிர்வாகத்தை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அவரோட வேலையாக வச்சிட்டு இருந்தார் ஸோ இப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ம மறுபடியும் அகைன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஐம்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சத்தாரா மாவட்டத்தில் உள்ள என்ற இடத்தை கைப்பற்றினார் ஸோ சத்தாரா மாவட்டம்னால் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற பூனேவை தான் சத்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இருக்க பூனேவை தான் சத்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாவ்லி என்ற இடத்துலேருந்து மேற்கு இரண்டு மைல் தொலைவில் பிரதாப்கர் என்ற புதிய கோட்டையும் கை கட்டினார் ஸோ பிரதாப்கர் கோட்டையை கட்டினவர் யார் சிவாஜி தான் ஸோ இது எங்கே இருக்குது ஜாவ்ளி என்ற இடத்துலேருந்து மேற்கே இரண்டு மைல் தூரத்தில் இருக்குது ஜாவ்ளி என்ற இடத்துலேருந்து மேற்கே இரண்டு மைல் தூரத்துக்கு பிரதாப்கர் கோட்டையை கட்டினவர் யார் அப்படின்னா சிவாஜி தான் ஸோ இப்போ பிஜப்பூருக்கும் எதிரான மோதல் தான் இப்போ ஸோ சிவாஜி ஃப்ரீ ஆயிட்டார் மறுபடியும் ராணுவ ஈடுபட்டார் ஈடுபட்டாரு எப்படினா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து மறுபடி ராணுவ செயல்பாடுல ஈடுபட்டாரு பிஜப்பூரின் முகம்மது அடில்ஷா மரணம் அடைஞ்சிட்டார் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஸோ சிவாஜி இராணுவ செயல்பாடுகள் ஸ்டார்ட் பண்ண அந்த வருஷம் டிசம்பர் நவம்பர் மாதம் என்னாச்சுன்னா பிஜப்பூர் சுல்தான் அடில்ஷா வந்து இறந்துட்டார் ஸோ பதினெட்டே வயது நிரம்பிய இளைஞர் இல இரண்டாம் அடில் ஷா அடுத்த பொறுப்பேற்றார் ஸோ இரண்டாம் அடில் ஷா அடுத்த பொறுப்பேற்றார் இவர் வந்து என்ன பண்ணால் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவுரங்கசீப் கீழே வேலை செஞ்சிட்டாரு ஸோ இந்த பிஜப்பூர் அந்த இரண்டாம் அடில்ஷா வந்து அவுரங்கசீப் கீழே இருக்கிறதுனால அவுரங்கசீப் வந்து பீடார் கல்யாணி பரிந்தர் இந்த கோட்டைகள் எல்லாத்தையும் அவுரங்கசீப் வந்து கைப்பற்றினார் ஸோ இந்த கோட்டைகள்லாம் யார் பேரில் இருந்துச்சு சிவாஜி தான் கைப்பற்றி வச்சிருந்தார் இப்போ வந்து அடில்ஷா ப பதவியேற்றத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அவுரங்கசீப் கைப்பற்றினார் ஸோ சிவாஜியும் ஔரங்கசீப்பும் ஒரு சமரசத்துக்கு வர்ற நிலைமைக்கே ஆயிடுச்சு ஸோ அந்த நேரத்தில் ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டார் ஷாஜகானை பார்க்கறதுக்காக அவுரங்கசீப் வந்து ஸா அந்த பக்கம் போயிட்டார் ஸோ ஷாஜகான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தில்லி போயிட்டாரு ஸோ இந்த கேப்பில் சிவாஜி என்ன பண்ணார்னா மறுபடியும் அவரோட இடத்தெல்லாம் அவர் வந்து கைப்பற்றினார் இந்த கல்யாண் பி பிவாண்டி மாஹூலி கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றினாரு ஸோ இதான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் சிவாஜி கிட்ட தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவுரங்கசீப் கைப்பற்றினா அதுக்கப்புறம் அவுரங்கசீப் போனதுக்கப்புறம் மறுபடியும் சிவாஜியை அதெல்லாம் கைப்பற்றிட்டார் ஸோ மாற்றி மாற்றி இப்படிதான் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சிவாஜியும் அஃசல் கானும் ஸோ சி மூன்று தளபதிகள் அனுப்புவாங்க நம்ம செவன்த் ஸ்டாண்டில் பார்த்துருப்போம் அதில் முதல் தளபதி யார் அப்புடின்னா கான் தான் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் நடந்துச்சது முகலாயர்களிடம் எந்த ஆபத்தும் இல்லை ஸோ இப்போ முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இறந்திருப்பார் அவுரங்கசீப் படைக்கு தலைமைக்கு வந்திருப்பாரு ஸோ முகலாயர்கிட்டையும் சிவாஜிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிஜப்பூர் சுல்தான் சிவாஜி மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார் இப்போ யார் தான் சிவாஜி மீது தாக்குதல் செய்ய முடிவு பண்ணாங்க பிஜப்பூர் சுல்தான் தான் ஸோ பிஜப்பூர் சுல்தான் தான் அப்சல்கானை அனுப்புகிறாங்க ஸோ இப்போ அப்சல் கானை யார் அனுப்புனான்னு பார்த்தோம் பிஜப்பூர் சுல்தான் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்போதில் அப்சல் கானை வந்து யாரை எதிர்த்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் சிவாஜி அனுப்பி அனுப்புகிறாங்க அப்சல் கான் என்ன சூளுரைச்சிட்டு போகிறார் அப்படின்னா மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார் யார் அஃசல்கான் என்னென்னு மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக அவர் சூளுரைத்தார் ஆனால் அந்த மலைப்பாங்கான இடத்துல எல்லாம் அஃசல்கானால ஒன்று பண்ண முடியல ஸோ சிவாஜி வந்து சிவாஜியோட சூழ்ச்சி வலையில விழுந்துட்டாரு யார் அப்சல் கான் சிவாஜியால் கொல்லப்பட்டார் அஃசல்கான் ஸோ அதுக்கப்புறம் சிவாஜி அது கானை கொன்னது மட்டும் இல்லாமல் தெற்கு கொங்கணம் மற்றும் கொலஹ்பூர் மாவட்டங்களை ஸோ மற்ற மாவட்டங்கள் பிஜப்பூர் சுல்தானுக்கு சொந்தமான தெற்கு பகுதி கொங்கண பகுதியையும் கோல்ஹாப்பூர் மாவட்டங்களை தாக்கியது மட்டும் இல்லாமல் பன்ஹலா கோட்டையையும் கைப்பற்றாரு சிவாஜி வந்து கோட்டை கோட்டையை தான் கைப்பற்றுவார்னு பார்த்தோமா ஸோ செகண்ட் டேர்மில் யா என்ன கோட்டையை கைப்பற்றார் பன்ஹலா கோட்டையை கைப்பற்றார் அப்சல்கானை கொன்னுட்டை पनकला होटले कई पत्रार அதோட தெற்கு கொங்கணம் கோல்ஹாப்பூர் மாவட்டங்களையும் தாக்குறாரு ஸோ இதெல்லாம் தாங்கிக்க முடியாது அந்த பிஜப்பூர் சுல்தான் அவரே வந்து இப்போ தலைமையேற்ற ஒரு படையை வந்து சிவாஜியை நோக்கி வராரு ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல சிவாஜி கூட ஒன்றும் ப போட்டி போட்டு ஜெயிக்க முடியல ஸோ அதனால் அந்த போரும் ஒரு வருஷத்துக்கு நீடிக்குது ஆனால் இறுதியாக பேச்சுவார்த்தை மூலயமா தான் முடியுது பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவாஜி வந்து கைப்பற்றிய பகுதிகளெல்லாம் சிவாஜிக்கே சொந்தம் அவரே ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி அங்கீகரித்து அவருக்கே கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ என்ன சிவாஜி அடுத்தது முகலாயர்கள் கூட எப்படி ஸோ ஃபஸ்ட்டு தளபதி யார் அப்சல் கான் அவனை அனுப்புனது யார் பிஜப்பூர் சுல்தான் இது அப்புறம் அடைந்துச்சப்பா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் என்னச்சு சப்பிடா சிவாஜி மற்றும் முகலாயர்கள் முகலாயர்களில் அவுரங்கசீப்கும் சிவாஜிக்கும் தான் ஆவே ஆவாது அவுரங்கசீப் எப்போ பதவி ஏற்றார் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பதில் ஐம்பத்தி எட்டில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டில் பதவி ஏற்கிறாரு ஸோ பதவி ஏற்றுட்டு அவரோட முதல் வேலையை இந்த சிவாஜியை ஒழிச்சி கட்டணும் அப்படிங்கிறத அவரோட முக்கிய நோக்கமாக இருந்துச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டாவது தளபதி ஃபஸ்ட்டு தளபதி பிஜப்பூர் சுல்தான் அப்சல்கான் அனுப்புனார் ஸோ ரெண்டாவது தளபதி செய்ஷ்டங்கான செயிஷ்டங்கான வந்து இவர் அனுப்புவார் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் செய்ஷ்டங்கானை வந்து தக்காணத்தோட ஆளுநராக போடுறாங்க இந்த தக்காணம் அப்படிங்கிறது எதுனா இந்த பிஜப்பூர் எல்லாமே இன்க்ளூடாகி தக்காணம்னு பொதுவாக சொல்லுவாங்க ஸோ செயிஷ்டங்கான அதுக்கு ஆளுநராக யார் போடுறாங்க அவரவங்க எப்போ போடுறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதில் போடுறாங்க அதாவது ஐம்பத்தொம்பது அப்சல்கானை முடிச்சுட்டு அறுபதில் போடுறாங்க செஷ்டங்கான தக்கானத்தோட ஆனல் இப்போ சிவாஜி ஒரு திட்டம் தீட்டாரு அதில் என்ன ஆகுது அப்படின்னா நாற்பது படை வீரர்கள் புனா அந்த சத்தாரா பகுதியை தான் புனா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புனாவில் நாற்பது நானூறு படை வீரர்கள்லாம் சேர்ந்து ஒரு திருமண குழுவினராக இதெல்லாம் பார்த்தா சினிமா மாதிரியே இருக்கும் திருமண குழுவினராக அந்த நாற்பது படைவீரர்களும் போய் தக்காணத்தில் இருக்க அஃசல்கானோட வீட்டை தாக்குறாங்களாம் இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணில் நடந்துச்சு ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் என்ன பண்ணுறாரு நம்ம சிவாஜி நானூறு படைவீரர்களோட குழு போல் போய் செயானோட வீட்டை தாக்குறாங்க இதனால் செயிஷ்டகானுக்கும் ஒன்றும் சிவாஜியை கட்டுப்படுத்த முடியல ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு டிசம்பரில் அவுரங்கசீப் நீ தக்கானத்துல இருந்து வந்துரு வந்துட்டு வந்து நீ தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கூட்டுற கூட்டிக்கிறாரு அவரங்கசீப் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி மூணில் செயிஷ்ட கானும் தோற்று போயிடுறாரு சிவாஜிகிட்ட ஸோ அடுத்தது சிவாஜி மற்றும் ஜெய் இதுதான் லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் தளபதி ஜெய் இவர் வந்து ஒரு ராஜபுத்திர தளபதி இது வரைக்கும் அப்சல் சரி ஷெய்ஷ்டகானும் சரி ஒரு சுல்தான்கள் இவங்க வந்து ராஜபுத்திர தளபதியே ஸோ ஒரு ராஜபுத்திர இளவரசன் சிவாஜியை ஒரு ராஜபுத்திரன் தான் பார்க்க முடியும் அப்படின்னு அவுரங்கசீப் ஒரு திட்டம் போடுறாரு அரபிக்கடல் பகுதியில் முகலாயரின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய சூரத் ஸோ சூரத் நகரை சிவாஜி அடிக்கிறார் எப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு சைஷ்டங்கானை துரத்தி விட்டுட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் சூரத்தை கைப்பற்ற சூறையாடுறாரு ஃபஸ்ட்டு அப்சல்கானை துரத்தி அப்சல்கானை கொண்டுட்டு பஹல்கர் கோட்டையை கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் இப்போ சைஷ்டங்கானை துரத்திட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு அடுத்த வருஷத்துலயே சூரத் நகரை கொள்ளடிக்கிறார் சூரத் நகரை சிவாஜி ரெண்டு டைம் கொள்ளையடிப்பார் ஸோ சூரத் நகரை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஔரங்கசீப்க்கு சமக்கம் வந்துச்சு சிவ படை வீரர்கள் நகரை சூறையடிக்கிறார்கள் சிவாஜியை வீழ்த்துவதற்காகவும் பிஜப்பூர் வந்து இப்போ பிஜப்பூர் வந்து கொஞ்சமாக சிவாஜியோட கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ பிஜப்பூரை முகலாயர் இணைக்கணும் அப்படின்னு அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜபுத்திர தளபதி ஜெய் சிங் ராஜபுத்திர தளபதி ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு இராணுவத்தை அவுரங்கசீப் அனுப்பி வைக்கிறாரு அப்போ இளவரசர் முவாசம் மூவாசம் யார் அப்படின்னா இப்போ இப்போ வந்து பகதூர் ஷா என அழைக்கப்பட்டார் ஸோ மு பின்னர் முதலாம் பகதூர் ஷா என அழைக்கப்பட்டார் ஸோ அப்பொழுது மு இளவரசர் மூவாசம் இப் அதுக்கப்புறம் பகதூர் ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தக்காணத்தோட ஆளுநராக பதவி வகித்தார் ஸோ ஜெயிஷ்டங்கானுக்கு அப்புறம் தக்காளத்தின் ஆளுநராக இருந்தவர் இந்த மூவாசம் இந்த மூவாசம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பகதூர் ஷா முதலாம் பகதூர் ஷா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ த ஜெய்சிங் அனுப்பும்போது தக்காணத்தின் ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதலாம் பகதூர்ஷா அல்லது மூவாசம் ஓகேவா இப்போ என்ன ஜெய் சிங் தரப்புல இருந்து ஒரு விரிவான படை வந்து சம்ம பிளான் போட்டுட்டு அது சுற்றி இருக்கிற பகுதியையும் வந்து அச்சுறுத்துகிறாங்க ஐ மீன் க கை கைப்பற்றிட்டு அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே அச்சுறுத்துகிறாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சிவாஜியாலையும் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியல ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சில் ஸோ சூறை சூரத் சூறையாடல் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்த வருஷமே புரந்தர் கோட்டையும் யாரோடது சிவாஜியோடது ஸோ புரந்தர் கோட்டையை வந்து இந்த ஜெய் சிங்கோட படைகள் சுற்றி வளர்ச்சிது ஸோ சிவாஜி தீவிரமாக முயற்சி பண்ணாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ என்னாச்சு அப்புடின்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்னாம் தேதி ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்னாம் தேதி புறந்தர் உடன்படிக்கை நடக்குது ஸோ கொஸ்டின் கேட்பாங்க புறந்தர் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரன் அஞ்சில் ஜூன் பதினொன்னாந்தேதி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சில் ஜூன் பதினொன்னாந்தேதி புரந்தர் உடன்படிக்கை நடந்துச்சு யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்துச்சு அப்படின்னா அவுரங்கசீப்போட படைத்தளபதி ராஜா ஜெய் மராத்தியர்களோட தலைவர் சிவாஜிக்கும் நடக்குது ஸோ சிவாஜிக்கும் ஜெய்சிங்க்கும் நடக்கிற இந்த உடன்படிக்கை தான் புறந்தர் உடன்படிக்கை ஸோ இந்த புரந்தர் உடன்படிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணணும் நீ கைப்பற்றிய கோட்டைகள் எல்லாத்தையும் சிவாஜி வந்து கைப்பற்றிய கோட்டைகள் எல்லாத்தையும் ஜெய் கிட்ட கிட்டே அது மட்டும் இல்லாமல் மண் சப்தாராக பிஜப்பூரை வந்து கா பார்க்கணுமா மண் மண் சப்தாராக செயல்பட்டு பிஜப்பூரை கைப்பற்ற முகலாயருக்கு உதவ ஒப்புக்கொண்டார் ஸோ இப்போது ஒரு மண் சப்தாராக நீ இருந்து பிஜப்பூர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீ வந்து முகலாயர் கூட கனெக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறாரு சிவாஜி அது மட்டும் இல்லாமல் அவர் கைப்பற்றிய கோட்டைகள் எல்லாத்தையும் அவரே முகலாயர்கிட்டையும் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த பிக்கு வந்து சிவாஜிக்கும் ஜெய்சிங்கும் நடக்கிற அந்த உடன்படிக்கையோட பிக்கு ஸோ இப்போ ஆக்ரா பயணம் இந்த ஜெய் சிங் கம்முன்னு இல்லாமல் என்ன பண்ணால் ஸோ அஃசல்கானை கொண்டுட்டு ஒரு கோட்டை அதே மாதிரி ஜெயிஷ்டான தரத்துனதுக்கு அப்புறமும் ஜெயிஸ்டங்கான துரத்தினத்துக்கு அப்புறமும் அவர் என்ன பண்ண சூரத்தை சூறையாடினாரு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் ஸோ இதுக்கப்புறம் ஜெய்சிங் சும்மா இருப்பாரா ஜெய்சிங் இப்ப ஜெயிச்சாருல பிறந்த உடன்படிக்கை மூலிமா சோ ஜெய்சிங் என்ன பண்ணார்னா சிவாஜிய ஆக்ராவுக்கு வருமாறு வற்புறுத்துறாரு அன்பு கட்டளை கொடுக்குறாரு ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஸோ பிறந்த உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓ அஞ்சு ஜூன் பதினொன்றில் நடந்துச்சு பிறந்த உடன்படிக்கை இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறில் மே மாதம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு மே மாதத்தில் சிவாஜியும் சிவாஜி மகன் சம்பாஜியும் எங்கே போகிறாங்க ஆக்ராவுக்கு போகிறாங்க அங்கே ஆக்ராவுக்கு போய் அவங்க பெருமையான பெருமையாக நடத்தப்படலை ரொம்ப சிறுமையாக அவமானப்படுத்தப்படுறாங்க ஸோ இதனால் கொதி செழிஞ்சிட்டாங்க யார் சிவாஜியும் சம்பாஜியும் ஸோ சிவாஜியும் சம்பாஜியும் என்ன பண்ணிடுறாங்க அவுரங்கசீப்பை எதிர்த்து பேசுனதுனால அவுரங்கசீப் சிவாஜியும் சம்பாஜி இதான் சாக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஜூக்கி தூக்கி ரெண்டு பேத்தையும் ஜெயிலில் போட்டுடறாங்க எப்போ ஜெயிலுக்கு போனாங்க ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறில் ஸோ அறுபத்தி ஆறில் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அதே வருஷம் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ஒரு பழக்கூடையிலேருந்து பழக்கூடையில் ஒழிஞ்சிக்கிட்டு தப்பிச்சு வெளிய வந்துட்டாராம் சிவாஜி ஸோ இதெல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி இருக்குது கேட்கவும் நல்லாயிருக்கு பல கூடை ஒன்றில் ஒழிந்து கொண்டு அங்கேருந்து தப்பியதாக கூறப்படுகிறது ஸோ பல கூடை மூலயமா தப்பிச்சு வந்துட்டார் ஸோ அவங்க அப்பா சிவாஜியோட அப்பா சாஜி பான்ஸ்லேவ பிஜப்பூர் சுல்தான் கை கையை சிறைப்பிடிச்சு வச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டார் ஸோ அவங்க அப்பா ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு ஆறு வருஷம் பக்கம் அமைதியாக இருந்தார் அது வரைக்கும் சிவாஜியோட முதல் வட்டம் அவ அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறில் அவர் மறுபடியும் படைகள் ஸ்டார்ட் பண்ணி முதல் தளபதி இரண்டாம் தளபதினு எல்லாத்தையும் போட்டு தள்ளினார் ஸோ இதுக்கப்புறம் மூன்றாம் தளபதி ஜெய் சிங்கால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார் ஸோ இதுவரைக்கும் இருக்குது நடந்தது எல்லாமே சிவாஜியோட இரண்டாவது வட்டம் ஸோ இதுக்கப்புறம் சிவாஜி பல கொடை மூலயமா வெளி ஒரு வெறித்தனம் ஆயிட்டாரு ஸோ இப்போ அவருக்கோட மூன்றாவது வட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு ஸ்கோட்டைகளை கொள்ளையடிக்கணும் அவ்வளோதான் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஐம்பத்தாறுல இருந்து ரெண்டாவது கட்டம் ஸ்டார்ட் ஆகும் அறுபத்தி இருந்து மூணாவது கட்டம் ஸ்டார்ட் ஆகுது சிவாஜிக்கு ஸோ தீவிரமான கொள்கைகளை கடைபிடிக்கலானார் ஸோ அதனால் மராத்தியர்கள் நிறைய நிறைய வெற்றிகளை பார்த்தாங்க வடமேற்கே ஆப்கான் எழுச்சி காரணமாக அதில் கவனம் செலுத்திய முகலாயர்களுக்கு ஸோ ஆப்கானிஸ்தான் ஆப்கானியர்கள் எழுச்சி வடமேற்கில் வடமேற்குனா எதுனா இப்போ இருக்கிற பாகிஸ்தான் சைடில் ஆப்கான்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சிவாஜியை கண்டுக்க முடியல யாரால் அவுரங்கசீப்போட அந்த முகலாய படையினால் சிவாஜியை கண்டுபிடிக்க முடியல ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா சிவாஜி நிறையா நிறையா ப இடங்களை வெற்றி பெற்றார் அதுக்கப்புறம் ராஜா ஜஸ்வந்த் சிங் சிவாஜியுடன் நட்பு பாராட்டினார் ஸோ ராஜா ஜஸ்வந்த் சிங் மண் சப்தார் ஐந்தாயிரம் என்ற படிநிலையில் சம்பாஜி நியமிக்கப்பட்டார் சோ சம்பாஜியையும் ஒரு மண் மாத்திட்டாங்க சோ இதுதான் நடந்துச்சு இளவரசர் மூவாசம் தக்காணத்தின் அரச பிரதிநிதி மிகவும் வலுக்குறைந்து சோம்பலுடன் இருந்தார் ஸோ எதனால் இப்போ சிவாஜி வந்து அதுக்கப்புறம் நிறைய வெற்றிகள் பார்த்தாங்கன்னா அது ஆப்கானியர்களை சமாளிக்கணும் அது ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காண இளவரசர் இரண்டாம் மூவாசம் போட்டாங்களே அதாவது முதலாம் பகதூர் ஷான்னு பார்த்துங்களா அவன் அவன் வந்து ரொம்ப சொங்கி மாதிரி இருந்ததுனால சிவாஜி இங்கே எல்லாத்தையுமே கைப்பற்றி நிறைய வெற்றிகள் பண்ணிட்டார் ஸோ முகலாயருடன் மோதல் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம் ஸோ முகலாயர்களுடன் மோதலில் சிவாஜி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுபதில் என்னாச்சு அப்படின்னா அந்த பழக்கூடை மூலிமா வெளியே வந்துட்டு சிவாஜி நல்லா கோபமாகி நிறைய கோட்டைகளை கைப்பற்றினார் இல்லையா ஸோ அதே கோட்டையில் என் அதே கோபத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா புரந்தர் உடன்படிக்கை நடந்துச்சுல இல்லை ஜெய் சிங்க்கும் சிவாஜிக்கும் ஸோ அதனால் அதில் சிவாஜி கைப்பற்றிய அத்தனை கோட்டைகளையும் முகலாயர்கிட்ட கொடுத்தார் இல்லையா ஸோ அந்த அத்தனை கோட்டைகளையும் மராத்தியர் அதாவது சிவாஜி வந்து அவர் மறுபடியும் போர் பண்ணி கைப்பற்றிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரத் சூறையாடல் பார்ட் டூ நடக்குது சூரத் சூறையாடல் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலில் நடந்துச்சு இப்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் மறுபடியும் மேற்கு கடற்கரை அதாவது சூரத்தை மீண்டும் சூறையாடுறாரு யார் சிவாஜி இதனால் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சூரத்துலேருந்து சவுத்து அதாவது நான்கில் ஒரு பங்கு வரி வாங்குவாங்க இல்லையா அந்த வரி வந்து சூரத்தில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து வரி வந்து ம மராத்தியர்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அரியணை ஏறுதல் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு ஸோ இந்த ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறாம் நாள் ஸோ ஜூன் ஆறாம் தேதி சிவாஜி வந்து எந்த கோட்டையில் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னால சிவாஜி செகண்டாக கைப்பற்றின கோட்டை வந்து ராய்க்கர் கோட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கைப்பற்றின கோட்டை தோர்ணா கோட்டை அடுத்தது ராய்கர் கோட்டை ஸோ இந்த ராய்கர் கோட்டையில் தான் சிவாஜிக்கு முடிசூடுறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி வந்து சிவாஜிக்கு சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தோட முடிசூடுறாங்க ஸோ இதுதான் இந்த கோட்டை பார்க்கவே நல்லாயிருக்கே அடுத்தது தக்கான போர் முயற்சிகள் ஸோ இப்போது ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆறில் அவர் சத்ரபதி ஆயிட்டார் இப்போது ஸோ இப்போ தெற்கு பகுதியில் சிவாஜி தனது வெற்றியை துவக்கினார் மறுபடியும் அந்த கோல்கொண்டா பகுதிகள் எல்லாத்தையும் ஸோ கோல்கொண்டா எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்காக கோல்கொண்டா சுல்தான்கிட்ட கிட்ட ரகசிய ஒப்பந்தத்திலலாம் கையெழுத்து போட்டாராம் சிவாஜி யாருடன் ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் அப்படின்னா கோல்கொண்டா சுல்தானுடன் கோல்கொண்டா சுல்தானுடன் சிவாஜி ரகசிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார் ஸோ சிவாஜி தெற்கு பகுதிகள் எல்லாத்தையும் வெற்றியை தொடங்கினாது எப்போ ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு அவர் முடிசூடைய ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய தந்தை ஷாஜிக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாத்தையும் தன்னுடைய தன்னுடைய பகுதி கூட சேர்ந்துக்கிட்டார் இவருடைய உறவு சகோதர உறவுனா வெங்கோஜி அல்லது இக்கோஜி இந்த வெங்கோஜி யார் அப்புடின்னா நம்ம ஸ்டார்டிங் அறிமுகத்திலே பார்த்துருப்போம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் நாயக்க மன்னர்களுக்கு அப்புறம் மராத்தியர்களோட ஆட்சியை கொண்டு வந்தது இந்த வெங்கோஜி தான் ஸோ இந்த வெங்கோஜியை வந்து தஞ்சாவூரை நிர்வகிக்குமாறு அவர் பணியை அவர் பணியமர்த்துறாரு யாரு சிவாஜி வெங்கோஜியை பணியமர்த்துறாரு ஸோ மதுரை மதுரை நாயக்கர்களுக்கு பெரும் தொகையை க கப்பம் தரவும் உறுதியளித்தார் ஸோ மராத்தியர்கள் மதுரை நாயக்கர்களுக்கு கப்பமும் தந்திருக்காங்க ஸோ இங்க நிறைய கோயில்கள் கட்ட அவர் அனுமதி தந்திருக்கார் புதிதாக கைப்பற்றிய செஞ்சு அவருக்கு பிறகு பெற்று பொறுப்பேற்றவர்களுக்கு இரண்டாம் கட்ட பாதுகாப்பு அரணாக இருந்தது ஸோ இப்போ இருக்கிற செஞ்சி திருவண்ணாமலை செஞ்சி வந்து அவங்களுக்கு இரண்டாவது பாதுகாப்பு அரணாக இருந்தது ஸோ சிவாஜியோட கடைசி நாட்கள் எப்படி பார்க்க போகிறோம் சிவாஜியோட கடைசி நாட்கள் மகிழ்ச்சியானதாக இல்லை அவருடைய மூத்த மகன் சம்பாஜி வந்து அவரை கைவிட்டுட்டு முகலாயர்கள் கூடவே போய் சேர்ந்துட்டான் ஸோ சம்பாஜி திரும்பிய போது அங்கேருந்து வரணும்னு நினைக்கும் போது அவுரங்கசீப் வந்து சிறைப்பிடிச்சி பன்ஹலா கோட்டைக்கு அனுப்பப்பட்டார் ஸோ இந்த பன்ஹலா கோட்டை எது ஞாபகம் இருக்கா சிவாஜி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்சல்கான் தளபதியை கொண்டுட்டு அந்த கோட்டையை தான் கைப்பற்றுவார் ஸோ இப்போ அவுரங்கசீப் அதெல்லாம் மறுபடியும் கைப்பற்றி சம்பாஜியை அங்கே சிறைப்பிடிக்கிறாங்க ஸோ அடுத்தடுத்த போர்கள் சிவாஜியோட உடல் நலத்தை பாதிக்குது ஸோ அவர் தனது ஐம்பத்தி மூணாவது வயதில் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் காலமாயிடுறாரு ஸோ மலைகள் கல்யாண் கோவா அவர் இறக்கும்போது அவருடைய பகுதியாக எது எதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மலைகள் கல்யாண் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கல்யாண் கோவா இடையான கொங்கணப் பகுதி ஆகியன சிவாஜி அரசின் கீழ் இருந்தது தெற்கில் பெல்காம் தொடங்கி துங்கபத்ரா நதிக்கரை வரையும் மேற்கில் கர்நாடகாவை உள்ளடக்கிய பகுதிகளும் அவருடைய கட்டுப்பாட்டில் கீழ் இருந்தது ஸோ நம்ம நம்ம பகுதியில் மரணத்தின் போது வேலூர் செஞ்சி மற்றும் இதர மாவட்டங்கள் பற்றிய விவசாயத்தில் தீர்வு தெரியலையாம் செ எப்படி இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியலையாம் ஸோ இதுக்கப்புறம் சிவாஜிக்கு பின் மராத்தியர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆன்ட்ரல் தேன் பாய்